Peppers Entertainment Television. Turn on the heat. Hello friends, good evening, vanakkam, and welcome to 2015 இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் ஷோ. அண்ட் இன்னைக்கு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த ஜேர்னி வந்து நிஜமாவே வந்து இட்ஸ் அ பிக் ஜேர்னி. அண்ட் நிஜமாக நிறைய பேர் கூட பேசுகிறேன், நிறைய பேரோட லைஃப்பில் என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியுது. நிறைய விஷயங்களுக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு சஜஷன் நான் கொடுக்குறேன். அண்ட் நிஜமாக இது எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது என்னோடய லைஃப்பில். அண்ட் அதே மாதிரி உங்களோட பிரச்சனைகள்னு சொல்ல முடியாது. லைஃப்பில் நம்ம வந்து காதல் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து எப்போவுமே எப்படின்னா ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். நிறைய பேர் வந்து காதலிச்சு தான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு பயங்கர ஸ்ட்ராங்காகலாம் இருப்பாங்க. இல்லைங்க, லவ் மேரேஜ் தாங்க எனக்கு அப்படின்ட்டு. ஆனால் லவ் செட் ஆகிறது வந்து நிஜமாவே ரொம்ப காம்ப்ளிகேட்டடான விஷயம். இதை பற்றி நம்ம தொடர்ந்து பேச நம்ம ஃபர்ஸ்ட் கால் யாருன்னு பார்க்கலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம். ஹலோ மேடம். வணக்கம் சார், உங்க பேரு? மேடம் என் பேர் வந்து சாஜா மேடம். ஓகே, எங்க இருந்து பேசுறீங்க? சென்னையில இருந்து மேடம். சென்னையில இருந்து சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? இல்ல மேடம், நாங்க ஹலோ சொல்லுங்க சொல்லுங்க மேடம். நான் வந்து ஃப்ரெண்டுங்களா ஒரே எங்க போனாலும் ஒரே இடத்துல போவோம், ஒரே இடத்துல வருவோம். சரி, ஜாலியா சுத்தி இருந்தோம். இப்ப என்னன்னா, அஞ்சு பேருக்குள்ளே மன கஷ்டம் ஆகி பேசுறது கிடையாது. ஒருத்தர் பத்தி ஒருத்தர் பேசுகிறது அதுதான் தப்பான ஒரு பெரிய தப்பான ஒரு விஷயம். சொல்லுங்க. அவங்க திருப்பி போய் அவங்க கிட்ட பேசி பாருங்க. புரிஞ்சிடும். சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். அண்ட் உங்களுக்கு வந்து நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அமைகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். ஆக்சுவலி வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது நிஜமாவே ரொம்ப ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம்க்கு. ஏன்னா நம்மளோட லைஃப்பில் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ ஹலோ, வணக்கம் சார், உங்கள் பேர்? வணக்கம் ரம்யா, என் பேர் பிரபு. பிரபு, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்க கோயம்புத்தூர்ல இருந்து கால் பண்ணிருக்கேன். கோயம்புத்தூர்ல சொல்லுங்க பிரபு, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? கோல்ஸ்மித்தா இருக்கேன். ஓகே. எக்ஸ்ட்ரா மை சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருக்காங்க. சரிங்க. அவங்க பூடி செல்வின்னு சொல்லிட்டு அவங்க பேரு. ஓகே. அவங்கள ரொம்ப மிஸ் பண்றேன். பட் இங்க அவங்க ஈரோ டிஸ்ட்ரிக்ட்ல இருக்காங்க. ஓகே. மேபி அவங்க இந்த ஷோ பாக்கற சான்ஸ் இருந்ததுனா. ஓகே. தாங்கனா. ஓகே. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அவங்க கிட்ட சொல்லணும். ஓகே ஓகே. உங்க சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட் அவங்க. ஆமா. ஓகே, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? கோல்ஸ்மித்னு சொன்னீங்க. நீங்க மேரிடா? அன்மேரிட் தான். அன்மேரிட். அவங்க 24 இயர்ஸ் ஆச்சு. ஓ, 24 இயர்ஸ் தான் ஆகுது. ஓகே, சொல்லுங்க. அவங்க அவங்களுக்கு மேபி மேரேஜ் ஆயிருக்கதா நினைக்கிறேன். ஆ, ஓகே ஓகே. பட் எப்படி இருந்தாலும் அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்க கியூட் மெமரிஸ் இன்னும் உங்க மனசுல வச்சிருக்கீங்க. கண்டிப்பா இருக்குங்க. ஓகே ஓகே. சோ கண்டிப்பா இன் கேஸ் அவங்க இந்த ஷோ பாக்குறாங்க அப்படின்னா நீங்க மிஸ் பண்றது கண்டிப்பா அவங்களுக்கு தெரியும். அண்ட் கண்டிப்பா ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கறது ஆணுக்கு ஆண் மட்டும் இல்ல, பெண்ணுக்கு பெண் மட்டும் இல்ல, இப்படியும் இருக்கலாம் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப், இல்லீங்களா? ஆமாங்க. ஓகேங்க, தேங்க்யூ சோ மச் உங்களோட கால்க்காக. தேங்க்யூ. சூப்பருங்க. ஆக்சுவலா பிரபு, நிஜமா ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஏன்னா வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு பெண்ணும் ஆணும் வந்து ஃப்ரெண்டாவே இருக்க முடியாது, ஏன்னா வந்து எப்படினாலும் எங்கேயாவது ஒரு பிரச்சனை நடக்கும். பட் சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா அது ஒரு ரிலேஷன்ஷிப்பே டிஃப்ரெண்டா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ. ஹலோ ரம்யா. ஹலோ, ஹாய், வணக்கம் சார், உங்க பேரு?
ரம்யா. ஹாய் இம்ரான், எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? I'm calling from Tirunelveli. Tirunelveli, okay. Solunga Imran, what do you do and enna solradhukaga call pannirkeenga? Actually, I'm a HR in the software development company. That's very nice. In Tirunelveli? Yeah, Tirunelveli. That's nice. Okay. Solunga, Imran. First of all, Ramya, ungalaoda nalla fan na. Ungalaoda Saravanan Meenakshi nadagathil irundhu ungala paathutu iruken. Okay, okay. Thank you so much. என்ன சொல்றதுக்காக முன்னாடி அங்க என்னுடைய ஜூனியர் பொண்ணு ஒருத்தி, ஐ மீன் எனக்கு அப்புறம் ஜாயின் பண்ண ஒரு பொண்ணு, இஸ் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து சென்னை தான். அவங்க வந்து நாங்க வந்து ஜஸ்ட் ஃப்ரெண்ட்லியா தான் பேசிட்டு இருக்கோம். அவங்களுக்கு எங்க வீட்டுல எல்லாத்துக்குமே அவங்களுக்கு பிடிக்கும். என்ன அப்படின்னா எப்படி மூவ் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஓகே ஓகே. சோ இப்போ வந்து நீங்க யூ ஆர் இன் லவ் வித் ஹர், இஸ் இட்? எக்ஸாம். Yeah, you are. Okay. So, etana years ah ungalku theriyum illa etana months ah ungalku? Successfully vandu 2 years ah naanga pesiittu irukom. But na avala na oru ponnu ungalukku theriyum, oru ponnukku vandu paya endha mari pesna be catching appingal theriyuma illaya? Aama, kandipa. Ivva naal na pesi iruken, ungalukku na indirect ah solliruken. Okay. Appingum bodhu ungalukku therinjirukum illaya? Okay. Okay. Aha, adukku avanga edha react pannaangala? ஜஸ்ட் எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மைலி தான் குடுக்குறாங்க. ஓகே ஓகே. எப்படி ஃபர்தரா ப்ரொசீட் பண்றதுன்னு தெரியல. ஏன்னா பிகாஸ் இன்னொன்னு என்ன, அவங்களுக்கு ஒரு சிஸ்டர் இருக்காங்க, அதாவது கல்யாண ஏஜுக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் இருக்காங்க. அது கூட ஒரு ஹெசிடேஷனா இருக்குமோங்கிறதா எனக்கு தெரியுது. அதான் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு உங்கள்ட்ட ஒரு சஜஷன் கேட்கலாமே இருந்தேன். ஓகே, அவங்களோட சிஸ்டர் என்ன சொன்னீங்க? சிஸ்டர் வந்து 1 இயர் எல்டரா இருக்காங்க. ஓகே, இன்னும் மேரேஜ் ஆகல. எடுத்துடக்கூடாது. ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம வந்து ஹைட் பண்ணி சொல்லலாம், பட் சில விஷயங்கள் வந்து ஓபனா பேசினா தான் நமக்கு அது ரிசல்ட் கிடைக்கும். கண்டிப்பா. பட் என்னன்னா ஒரு சின்ன பயமா இருக்கு. எல்லாரும் இப்போ பேசுறது கூட ஒரு தப்பா இருக்குமோ அப்படிங்கறது. ஆக்சுவலி எஸ், நீங்க சொல்றது கரெக்ட் தான். பட் எதுமே வந்து சொல்லலனா நமக்கு எப்படி அதோட ரெஸ்பான்ஸ் என்னன்னு தெரியும். யூ ஆர் HR ரைட்? யூ ஷட் பீ நோயிங் அபௌட் இட். உங்க டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுங்க. Yeah, thank you. Actually, என்னன்னா லைக் உங்களுக்கு கிளீனா தெரியும், பட் யூனோ ஜஸ்ட் நீங்க வந்து பேசுறப்போ வெரி கிளியரா சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு இன்டென்ஷன் எனக்கு இருக்கு. இஃப் அட் ஆல் யூஆர் ஓகே வித் இட், வில் கோ அஹெட். அப்படி இல்லைன்னா வில் பி குட் ஃப்ரெண்ட்ஸ். அப்படினா ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க அதுக்கு. யா, இப்போ ஆக்சுவலா இப்போ நாங்க என்ன அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 3 மந்த்ஸ் டைம் கொடுப்போம். அவங்க அக்காவுக்கு சிஸ்டருக்கு இப்பதான் வருது இல்லையா, இப்போ வந்ததுக்கு அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் லைக் பிப்ரவரி மார்ச்ல போயிட்டு அவங்க பேரண்ட்ஸ்கே பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகே, எனக்கு என்னன்னா வில்லிட் ஒர்க் அப்படின்னு கேட்கும். பேரண்ட்ஸ் பேசினாங்கன்னா வில்லிட் ஒர்க் அவுட் அப்படின்னு எனக்கு தோணுது. இல்ல, ஃபர்ஸ்ட் வந்து ஐ திங்க் இட் இஸ் பெட்டர் ஃபார் யூ டு ஸ்பீக் டு ஹர், பிகாஸ் அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படிங்கிறது நீங்க தான். நான் இன்டெரக்டா இன்னொரு அவங்கள்ட்ட கேட்டது என்னன்னா, வாட் எவர் பேரண்ட்ஸ் என்ன சொன்னாலும் அவங்க யார காமிச்சாலும் நான் அதை ஓகேன்னு சொல்ல போறேன். வேணா அவங்க பேரண்ட்ஸ் எங்க பேரண்ட்ஸ் பெஸ்டும் இட் ஓகே ஃபார் யூ அதிரடியா நம்ம இறங்கினாதான் நமக்கு வந்து குட் ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஆல் தி பெஸ்ட் யூ இம்ரன்.
Sure. Thank you so Kandipa. Much for calling and it is சொல்லுங்க கண்டிப்பா திருப்பி உங்களுக்கு ஓகே சக்சஸ் கண்டிப்பா கண்டிப்பா கால் பண்ணுங்க I'll be waiting for your call Imran and 2015 உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி அமையறதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் Yeah, happy new year to you ma'am Thank you so much Imran take care bye bye right yes so yes நம்ம friendships பத்தி பேசிட்டு இருந்தோம் ஜெனரலா வந்து லவ் அப்படின்னு யோசிச்சோம் அப்படின்னா லவ் இருக்கிறவங்களுக்கு லவ் வந்து எப்படி கண்டினியூ பண்ணுறது எப்படி கொண்டு போகிறது நம்ம லைஃப்பில் வந்து எப்படி அவங்க கூட செட்டில் ஆகுறது அப்படின்னு ஒரு பெரிய டென்ஷனே இருக்கும் லவ் இல்லாதவங்களுக்கு எப்படியாவது ஒரு லவ் பண்ணிடணும்டா எப்படியாவது வந்து நம்ம வந்து நம்மளோட பார்ட்னரை கண்டுபிடிச்சி நம்ம லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டென்ஷன் இருக்கும் லவ் பண்ணால் ஒரு டென்ஷன் லவ் பண்ணலன்னா ஒரு டென்ஷன் ஸோ எப்போவுமே வந்து இந்த ஒரு மைண்டில் வந்து ஒரு பிரச்சனை ஏதோ ஒரு குறை இருந்துக்கிட்டே இருக்குங்க ஸோ அந்த மாதிரி எல்லாம் இல்லாமல் லைஃப்பை வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக லைக் யூனோ ஜஸ்ட் டேக் லைஃப் அஸ் இட் கம்ஸ் அப்படி வரப்போ எடுத்துக்கிறது தான் பெட்டர் ஏன்னா இந்த லவ் அப்படிங்கிறது நம்ம என்ன தேடினா கூட ஸோ அதை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்கும் தேட தேட கிடைக்கிறது கிடையாது அது ஸோ வந்து நமக்கு அது அமையணும் அது அமைகிற டைமுக்கு வந்து கரெக்டாக நம்ம வந்து அதை பார்க்கணும் நமக்கு நிஜமாக செட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஸோ எஸ் நம்மளோட லைஃப் வந்து பட் ஆல்வேஸ் நான் சொல்கிற மாதிரி லவ் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்ம வந்து யூஸ் பண்ணக்கூடாது நமக்கு நிஜமாவே அந்த ஃபீல் வருது நமக்கு நிஜமாகவே ஜென்யூனாக இருக்க முடியும் அப்படின்னா மட்டுமே வந்து அந்த ஒரு விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கிறது நம்மளோட இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் அண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் பற்றி பேசுகிறப்போ வந்து ஒரு சொசைட்டியில் ஜென்ரலாக வந்து ஒரு பெண் ஒரு ஆண் அப்படிங்கிறவங்களே வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்க முடியாது ஸோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து டிஸ்டர்ப் ஆகிறதுக்கான எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய அதை பற்றி வந்து நம்ம பேசியிருக்கோம் ஸோ எஸ் அந்த மாதிரி ஒரு டிஸ்டர்பன்ஸ் நம்ம லைஃப்பில் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது நம்மளோட மைண்ட் செட் பொறுத்து தான் இருக்குது நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்க பார்க்கலாம் ஹலோ 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 வணக்கம் சார் உங்கள் பேர் இளங்கோ எங்கேருந்து கால் பண்ணுறீங்க இளங்கோ ஹலோ என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க நல்ல ஃப்ரெண்டாகவும் இருக்கும் ஆனால் அவங்க லைஃப் பார்ட்னராக வந்தால் நல்லா இருக்கும் நான் விரும்புகிறேன் சரிங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு தெரியல ஓகே டைரக்டாக பேசலாமா டைரக்டாக பேசுறது தான் உங்களுக்கு கரெக்டுன்னு தோணுச்சுன்னா டைரக்டாகவே பேசுங்க டைரக்டாக சொல்லி பாருங்க ஹலோ ஏன் ஏன் இப்படி இப்போ ஃபோன்லேயே ஏன் இவ்வளோ பயப்படுறீங்க அப்போ நேரில் எப்படி சொல்வீங்க என்ன பண்ணீங்க நீங்க காலேஜ் படிக்கிறீங்க ஓகே அவங்க என்ன பண்றாங்க அவங்களும் காலேஜ் தான் அவங்களும் காலேஜ் தான் படிக்கிறாங்க ஓகே சோ எஸ் ஆக்சுவலா வந்து உங்களுக்கு நிஜமா அவங்க கிட்ட சொல்லணும் நிஜமாவே அவங்க உங்க லைஃப் பார்ட்னரா வரணும்னு நினைச்சீங்கன்னா சின்சியரா இருக்கீங்கன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நீங்க அவங்க கிட்ட போய் டைரக்டா ப்ரொபோஸ் பண்ணி பாருங்க இல்ல கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு யோசிச்சீங்கன்னா காலேஜ் எல்லாம் முடிங்க முடிச்சுட்டு அவங்க கிட்ட ப்ரொபோஸ் பண்ணுங்க ரெண்டு பேருமே ஒரே வயசாப்பா ஆமா ஓகே சோ எப்பவுமே ரெண்டு பேரும் ஒரே வயசுனா அவங்களும் கொஞ்சம் இது வந்து சீரியஸா எடுத்துக்கிட்டாங்கன்னாதான் அது கரெக்டா செட் ஆகும் ஏன்னா நீங்க வேலைக்கு போகணும்னு நிறைய விஷயம் இருக்கு இல்லையா ஆமா அவங்க கிட்ட நீங்க பேசுங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாருங்க சரியா ஆனா நல்லா படிங்க அதுக்கு முன்னாடி ஆல் தி பெஸ்ட் டு யூ பா ஓகேப்பா ஆல் தி பெஸ்ட் டு யூ பேசி பாருங்க தேங்க்யூ சோ மச் எஸ் நம்மளோட லைஃப்பில் வந்து ஒருத்தவங்க கிட்ட நம்ம க்ளோஸ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்போ ஒரு சின்ன ஒரு தயக்கம் ஒரு பயம் எப்போவுமே நமக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும் பட் நம்ம போய் அப்ரோச் பண்ணலன்னா எப்படிங்க நமக்கு தெரியும் நம்மளை லவ் பண்ணுறாங்களா இல்லையா நிஜமாகவே வந்து அவங்களுக்குள்ள ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கலாம் பட் நம்மக்கிட்ட வந்து சொல்கிறதுக்கு ரொம்பவே தயங்கலாம் பட் அந்த தயக்கத்தை வந்து போக்க வேண்டியது நிஜமாகவே வந்து நம்மளோட பெரிய ஒரு ப்ரெஷராகவே இருக்கும் ஸோ எப்போவுமே வந்து நம்ம ஒரு விஷயத்தை ரொம்ப ஆசைப்படுறோம் அண்ட் நிஜமாகவே கமிட்டடாக இருக்கும் அப்படின்னா வந்து நம்மளோட பிடிச்சவங்க கிட்ட போய் சொல்றதுல எந்த தப்பும் கிடையாது பட் எப்பவுமே நம்மளோட மைண்ட் செட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும்
அவங்க எஸ்ன்னு சொன்னாலும் நோன்னு சொன்னாலும் எந்த ஒரு விதமான ஆன்சர் நமக்கு வந்தால் கூட நம்ம அதை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா லவ் வந்து ஃபோர்ஸ் பண்ணி வரப்போகிறது ஒரு விஷயம் கிடையாது. நிஜமாகவே ஜென்யூனாக இருக்காங்கன்னா, நிஜமாகவே ரெண்டு பேருமே ஈக்குவலாக லவ் பண்ணுறாங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். பட் இதுவே வந்து எங்கேயாவது ஒரு சைடில் ஃபோர்ஸ் பண்ணி ஒருத்தங்க நம்ம காதலிக்க வைக்கிறோம் அப்படின்னா நிஜமாகவே அந்த ரிலேஷன்ஷிப் லைஃப் லாங் வரத்துக்கான வாய்ப்பு இல்லை. மேபி அந்த டைம் நம்மளை இவ்வளோ ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, நம்ம இவ்வளோ லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக லவ் பண்ணலாம். அது வந்து அனுதாபத்தில் வர காதலாக மாறிடுமே தவிர நிஜமாகவே அதை ஃபீல் பண்ணி வர லவ்வாக இருக்குமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா ஒரு நிறைய க்வெஸ்சன்ஸ் அதுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அண்ட் உண்மையான அன்பு, உண்மையான காதல் அப்படிங்கிறது வந்து நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஒரு தாயும் பெண்ணுக்கும் இருக்கக்கூடிய ஒரு காதலும் ரொம்ப அற்புதமான ஒரு காதல் தான். எஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம், உங்கள் பேருங்க? என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்கம்மா? ஒரு லவ் இருக்கடா. ஓகே. அவ பேர் திவ்யா. ஓகே. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 4 வருஷமா லவ் பண்ணிட்டுருக்கோம். ஓகே. எங்க ரெண்டு பேர்த்துக்கிட்டையும் ஓகே சொல்லிட்டாங்க. சரிம்மா. இருந்தாலும் கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு மாதிரியா இருக்கும். புரியல. என்னதான் வீட்டில் ஓகே சொன்னாலும் எங்களுக்கு உள்ள ஒரு பயம் இருக்கும். பயம் எது, எந்த விஷயத்துல உங்களுக்கு பயம் இருக்கு? மேரேஜ் நடக்குமா இல்லையான்னு கொஞ்சம் பயமாக இருக்கும். எப்போ உங்க வீட்டில் ரெண்டு பேர் வீட்லயும் ஓகே சொல்லியிருக்காங்க? எப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்களா? ஃபிக்ஸ் பண்ணல, ஆஃப்டர் 1 இயர்க்கு அப்புறம் தான் மேரேஜ் எங்களுக்கு. ஓகே. எங்கேஜ்மென்ட் மாதிரி ஏதாவது பண்ணிருக்காங்களா? அந்த மாதிரி எதுவும் பண்ணல. ஓகே. சோ எந்த விதத்துல, அதாவது உங்க ரெண்டு பேருக்குமே அந்த பயம் இருக்கா இல்ல நீங்க மட்டும் பயப்படுறீங்களா? ரெண்டு பேருக்குமே இருக்கு. ஓகே. ஏன், அதாவது உங்களுக்கு தெரியும் இங்க இப்ப நான் பயப்படுறேன்னா இதனால தான் நான் பயப்படுறேன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். எதனால நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபீல் யோசிக்கிறீங்க? எங்கேயாவது ரெண்டு ரெண்டு பேரண்ட்ஸும் வந்து எங்கேயாவது அவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருமோன்னு பயப்படுறீங்களா? ஆமா, அது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஓகே. சோ அதுக்காக நீங்க என்ன மேக்ஸிமம் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? நான் என்ன பண்ண முடியும்னா ரெண்டு 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 பேர்த்திட்டு ஃபேமிலி நல்லா பாத்துக்கணும். சரி. அப்புறம் அவளையும் பாத்துக்கணும். அது எனக்கு மெயினா மெயின் கான்செப்ட். ஓகே ஓகே. ஏன் வந்து எங்கேஜ்மென்ட் எதுவும் பண்றத பத்தி நீங்க பேசலையா? இல்ல, எங்க அப்பா கிட்ட பேசணும். அவங்க இப்போதைக்கு இல்ல, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நீ கொஞ்சம் லைஃப்ல கொஞ்சம் செட்டில் ஆகுங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பா பேசி பாத்துக்கலாம் அப்படின்ட்டாங்க. ஓகே. சோ இப்ப ரெண்டு பேரும் நீங்க மீட் பண்ணிக்கிறீங்க, பேசிக்கிறீங்களா? நான் அவ நேட்டிவ் பிளேஸ்ல இருக்கேன். ஓகே. எங்க அவங்க நேட்டிவ்? கரூர். ஓகே. சோ அவங்க மீட், ஐ மீன் பேசுறது எல்லாம் பேசிட்டு இருக்கீங்களா போன்ல? இப்ப கொஞ்சம் பேசிட்டு இருக்கோம். ஓகே ஓகே. சோ ரெண்டு பேருமே ஸ்ட்ராங்கா இருக்கீங்களா இந்த லவ்ல? ஒரு பயம் அப்படின்றத பத்தி பேசுற, அது ஒரு பெரிய ஒரு நிஜமா ஒரு பெரிய விஷயங்க. அதை பத்தி தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்கன்னு பாக்கலாம். ஹலோ ஹலோ ஹலோ, ஹாய், ஹவ் ஆர் யூ? வணக்கம், உங்க பேரு? கிருத்திகா. கிருத்திகா, ஹாய், எங்கேந்து கால் பண்றீங்க? சேலம். சேலம், ஓகே. சொல்லுங்க கிருத்திகா, வாட் யூ வான்ட் டு சே? என்ன, ரொம்ப ஃபோரியர்தா லவ் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே. சேம் போத் அவரும் பண்ணிட்டு இருந்தாங்க, ரெண்டு பேரும் நல்லா தான் இருந்தோம். ஓகே. நான் அவங்க என்னோட சீனியர், 2 இயர்ஸ் சீனியர். ஓகே. இப்போ பிஇ ஃபைனல் இயர். சரிம்மா. என்ன ப்ராப்ளம், என்ன நான் பண்ணேன் எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. ரெண்டு நாளா என்னாச்சு? இல்ல, என்ன என்ன ரீசனா இருக்கும்னு நினைக்கிறீங்கம்மா? இல்ல, எனக்கு தெரியல என்ன ரீசன் தெரியல. நான் அவங்க என்ன, அவங்க என்ன ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இல்ல கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசினா கூட நான் எதுவும் அதை
கேர் பண்ணிக்க மாட்டேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் பிகாஸ் அவங்க என்ன தவிர வேறு யாரையும் எப்படியும் வந்து அவ்வளோ க்ளோஸாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு நன்மை எனக்கு இருந்தது. ஆனால் என்னால் இப்போ அந்த ரெண்டு நாளாக என்னென்ன தாங்க முடியல, வெளியில் வர முடியல, ரொம்ப ரொம்ப ஃபீலாக இருக்கு. யார்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியல. இல்லை உங்களுக்குள்ள எத்தனை வருஷம் லவ் போயிட்டுருக்கு இப்போ? ஆக்சுவலாக நான் ஃபஸ்ட் இயர் வந்து ஜாயின் பண்ணும்போது எனக்கு ப்ரப்போஸ் பண்ணாங்க. ஓகே, இது ஃபைனல் இயர், எனக்கு ஃபோர் இயர்ஸ் ஆகுது. ஓகே ஓகே, ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆயிருக்கேன் நல்லா தெரியுது கிருத்திகா. எஸ் ஆக்சுவலி நீங்கள் வந்து நிஜமாக இப்போ ஃபீல் பண்ணுறீங்க, ஐ கேன் நோ இட். உங்கள் குரல் எனக்கு தெரியுது, உங்கள் ஃபீல் எனக்கு தெரியுது. பட் என்ன ரீசன் நீங்கள் நினைக்கிறீங்கம்மா? என்ன ரீசன்னா, நான் வந்து 1 month தான் சரி அவங்க கிட்ட பேசலையா, இல்லை அவங்களுக்கு ஒர்க் இருக்கு, எங்கே போயிட போறாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் எக்ஸாம் பிஸியாக இருந்துட்டேன், எனக்கு தெரியல. ஆனால் 1 year 1 month, நான் 4 இயர்ஸ்க்கு இந்த 1 month தான் வந்து கெடு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நோ, ஆக்சுவலி இது நீங்கள் திருப்பி அவர்கிட்ட பேச வேண்டிய ஒரு விஷயம் தான் நான் நினைக்கிறேன். ஸோ நான் வந்து நேற்று நியூ இயர் ஆச்சுன்னா நான் எனக்கு எப்போவுமே இந்த 3 years அவங்க தான் ஃபோன் பண்ணி ஹாப்பி 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 நியூ இயர் சொல்லி சொல்லி அந்த 1 year எனக்கு அது அவங்க பேசலன்னா கூட ஓகே 1 year விஷ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஐ ரியலி ஃபீல் இட், ஐ மிஸ் யூ ஸோ மச். ஓ மை காட், ஐ விஷ் ஹீ வில் சீ திஸ் அண்ட் யூனோ நிஜமாவே அவருக்கு மனசு மாறும். பட் என்னால் சீரதாவே வந்து என்ன இந்த 1 month தான் அவர் வந்து இப்படி வந்து பேசினாரான்றது எனக்கு தெரியல. பட் ஐ சீரியஸ்லி ஃபீல் நீங்கள் வந்து இப்படியே விட்டுறாதீங்க, கீப் ட்ரைங் டு கால் ஹிம். அண்ட் நிஜமா ஏன்னா திஸ் இஸ் 3 years ஆஃப் 4 years ஆஃப் ரிலேஷன்ஷிப், இட்ஸ் நாட் அ ஜோக். யா, இட்ஸ் நாட் அ ஜோக். ஸோ அவர் வந்து இன்கேஸ் வந்து அப்படியே விட்டுட்டு போகணும் அப்படின்னு நினச்சாலும் இட் இஸ் ரியலி அன்ஃபேர் ஆன் இஸ் பார்ட். பட் நீங்கள் ஏதாவது சஸ்பெக்ட் பண்ணுறீங்களா இன்கேஸ் யூனோ அவுட் ஆஃப் சைட் அவுட் ஆஃப் மைண்ட்ன்னு சொல்லுவாங்க, ரொம்ப தூரத்தில் இருக்காரு, வேற ஏதாவது இடத்துல டிஸ்டர்ப் ஆயிருப்பாரோன்னு உங்களுக்கு ஏதாவது ஃபீல் இருக்கா? என்னன்னா அதை நினைச்சு கூட பார்க்க முடியல, மேபி இருக்கலாம். என்னால் அது நினைச்சு கூட பார்க்க முடியல, என்னால் விட்டு கொடுக்க முடியல. யா, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு இப்போ வரைக்கும் நினைச்சிட்டு இருக்கேன். Oh my god, seriously, romba 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 bad anna situation ma this is. But it's okay, you can always try to get him back. But in case anda oru adavadhu najamave vande if he is going to go away from you, I have only one thing to tell you, you know, be a very strong woman. And this is not the end of life. Sila vishayangal vande maybe you know sometimes indha mari you know let go of things is the best way. உங்கள் லவ் ட்ரூவாக இருக்குது, உங்களோட விஷயங்கள் ட்ரூவாக இருக்குன்னா ஹி வில் ரியலைஸ் அண்ட் ஹில் கம் பேக் டு யூ. எனக்கு சீரியஸாக ரீசன் தெரியாமல், ஐ ரியலி டோன்ட் நோ வாட் குட் பி த ரீசன் பிஹைண்ட் இட். ஆக்சுவலாக 1 month 4 years லவ் பெரிய சான்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியல ரம்யா. எஸ் இது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இது 1 month தான் ஒரு 4 வருஷ ரிலேஷன்ஷிப் ஒரு லவ்க்கான கடுன்னா திஸ் இஸ் ரியலி அன்ஃபேர். நீங்கள் பேசுங்க, கீப் ட்ரைங் டு கால் ஹிம் அண்ட் ஜஸ்ட் டெல் ஹிம் என் ரீசன் தெரியாமல் என்னால் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் புட் இட் ஸ்ட்ரெயிட் ஆன் ஹிம், லெட் சி வாட் யூ கெட் யுவர் ஆன்சர். ஐ டோன்ட் வாண்ட் யூ. வை யூ டோன்ட் வாண்ட் மீ, வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு நீங்கள் கேட்டதுக்கு ரீசன் ஏதாவது இருக்கா? ஐ ஹேட் யூ, ஐ ஹேட் யூ, ஐ வாட் ஃபார் வாட் வாட் வாட். ஓ மை காட், சீரியஸ்லி திஸ் இஸ் ஸோ அன்ஃபேர். கிருத்திகா, நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கிருத்திகா. கிருத்திகா, யூ ஹாவ் திஸ் சம்திங் கால் செல்ஃப் ரெஸ்பெக்ட். யூனோ நம்ம வந்து நிஜமா சில இடத்துல வந்து செம்ம ஸ்ட்ராங்கா இருக்க வேண்டிய சிச்சுவேஷன்ஸ் லைஃப்ல நிறைய வரும். இஃப் இஸ் கோயிங் டு நாட் கிவ் யூ த ரீசன், ஒன் திங் ஐம் டெலிங் யூ இஸ் யூ ப்ளீஸ் டாக் டு ஃபார் த ரீசன். யூ ஆஸ்க் ஹிம் வாட் இஸ் த ப்ராப்ளம் அப்படிங்க கிளியரா கேளுங்க. இன்கேஸ் இஃப் இஸ் கோயின் டு டெல் யூ எனக்கு வேற அஃபேர் இருக்குன்னு சொன்னாங்க, அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா கூட டெல் மீ வெரி கிளியர்லின்னு சொல்லுங்க. கிருத்திகா, யூ ஹாவ் டு கம் டு தி கிரவுண்ட்ஸ். ஏன்னா உண்மை வந்து சில டைம் ரொம்ப பிரச்சனையா இருக்கும். பட் அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஹேட் ஹிம் ரைட் தேர், பிகாஸ் உங்களோட லவ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியல அப்படின்னா இட் இஸ் ரியலி நாட் வர்த் ஃபார் யூ. You have something called self-respect and நிறைய விஷயங்கள் இருக்கு. And this is, if it is true love, it will come back to you, Kritika. I'm seriously telling you. இது வந்து, this is not a joke. You have so much in life to go. So, just speak to him.
நீங்கள் வந்து மைண்டில் எதுவும் வச்சுக்காமல் கிளியராக பேசுங்க. எனி திங் எல்லாத்துலேருந்தும் வெளியில் வர்றதுக்கு டைம் டைம் வில் ஹீல் எவ்ரி திங். கிருத்திகா சீரியஸாக சொல்கிறேன். இல்லை நான் ஸ்டடீஸில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டேன், ஏன்னா பண்ணிட்டேன் ரம்யா. ஐ நோ தட். ஓகே நத்திங் ரம்யா. You first speak to him, Kritika. You just speak to him. Tell him that he's more important to you than anything else. Because I am a school, எனக்கு என்னோட ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். ஏம்மா ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம். நீங்கள் பண்ணது 100% உண்மையான ஒரு விஷயம், நேர்மையாக கரெக்டான ஒரு விஷயம்தான். பட் அதுக்காக வந்து அவர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறது தான் வந்து கரெக்டான ஒரு லவ் ரிலேஷன்ஷிப்கான ஒரு விஷயம். பட் நீங்கள் பேசுங்க, பேசாமல் விட்டுறாதீங்க, பேசுங்க. பிகாஸ் மேபி வந்து இஃப் யூ நோஸ் தட் யூ ஆல்ரெடி சா இப்போ வரைக்கும் ஒரு 1000 2000 ஒன் நிமிட் மிஸ் பண்ணாமல் நான் கால் பண்ணிட்டுருக்கேன். எனக்கு ஃபோன் ஆல்சோ கட் ஆகுது, இல்லைனா சுவிட்ச் ஆஃப் ஆகுது. எனி டைம் ஆன்லைன்ல இருக்காங்க, நான் சாட்டிங் போகும்போது என்னோட சாட்டிங் மட்டும் கட் பண்றாங்க. ஓகே வாட்ஸ்அப் டெலிங் என்ன சொல்றது. ஓகே ரியலி வெரி 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 டிசாப்போயிண்டட் வித் ரம்யா. அப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கு. ஓகே ஆக்சுவலி உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் நிறைய பேசுங்க அண்ட் நிறைய பேர்கிட்ட இப்போ நிறைய மிங்கிள் பண்ண பாருங்க. டோன்ட் கீப் டோன்ட் ஸ்டே அவே. அண்ட் ஒன் திங் வாட் ஐ வில் டெல் யூ இஸ் ட்ரை to tell him that you love him still. But அதுக்கு மேலே முடியலன்னா ஐ திங்க் இட் இஸ் ரியலி அட்வைசபிள். நீங்கள் என்ன பண்ணீங்க, படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணீங்க, ப்ளீஸ் டூ தட் அகேன் அண்ட் யூ நோ ஜஸ்ட் ட்ரை டு கம் அவுட் ஆஃப் இட். ஐ நோ இட் இஸ் நாட் தட் ஈஸி, இட்ஸ் நாட் தட் சிம்பிள். பட் யூ நோ ஹீ டசன்ட் நோ யுவர் வர்த் அப்படிங்கிற மாதிரி யூ ஸ்டார்ட் ஹேட்டிங் ஹிம் பிஃபோர் ஹீ ஹேட்ஸ் யூ. ப்ளீஸ் டூ திஸ் ஃபார் யுவர் செல்ஃப். உங்களுக்காக நீங்கள் இதை பண்ணி தான் ஆகணும் கிருத்திகா. Please do this and please get back to me. I'm sure you'll be okay very soon. Please do this. Yes, okay. Thank you dear so much for calling, but please take care of yourself. This is very important for you. Yeah? Bye. Thank you. Oh my God. Seriously, romba oru toughana oru situation and the breakup la indha velila varthungiradhu, it's like a hell in life. Yes, namma next friend enna solranga paakalam. Hello. ஹலோ 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 யா வணக்கம். உங்க பேருங்க? டிவி வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஹலோ ஹலோ வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. விஜய் பாரதி. பாரதி சார், எங்கேருந்து கால் பண்றீங்க? தூத்துக்குடியிலிருந்து. ஓகே சொல்லுங்க சார், என்ன சொல்றதுக்காக கால் பண்ணிருக்கீங்க? ஓகே ரொம்ப சண்டை வருது. ஓகே சேர்ந்து இருக்கீங்களா சார்? இல்ல என்ன எதனால சார் சண்டை வருது? ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க. ஓகே ரெண்டுக்கும் கோபம் டென்ஷன் அதிகமா இருக்கு. நம்ம ஒண்ணு சொன்னா அவங்க ஒண்ணு சொல்றாங்க. அப்புறம் காசு விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்காங்க. சரிங்க. அதிகமா கோவம் வர்றது வந்து ஃபைனான்சியலான விஷயத்துல நிறைய கோவப்படுறாங்க. ஆமா நான் வந்து வெளியில சோப் கம்பெனில வேலை பாக்குறேன். வெளியில போறது வேலை. வெயிட் தூக்குறது, சோப்பு இறக்குறது கடைக்கடையா. அதாவது நம்ம பேட்டாக இப்ப அவங்க அவங்க வந்து சத்தம் போடுறப்ப நீங்க அமைதியா இருப்பீங்களா சார்? எனக்கும் வாய் பேச தோணும். அதான் அவங்க வந்து கோவப்படுறாங்க சத்தம் போடுறாங்கன்னா கொஞ்சம் நீங்க அந்த டைமுக்கு அமைதியா இருங்க, இல்லாட்டி வெளியில போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு தெரிஞ்சுக்கு அப்புறமா வாங்க. மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா கொஞ்சம் அமைதியாவே இருக்கு பாருங்க. அதே மாதிரி நீங்க சத்தம் போடுறப்ப அவங்க அமைதியா இருந்தாங்கன்னா கொஞ்சம் ஃபேமிலி லைஃப் நல்லா இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். எஸ் நம்மளோட லைஃப்ல வந்து ரொம்ப டிப்ரெஸிங்கான டைம். நம்ம வந்து ஒரு விஷயத்துல இருந்து வெளியில வரணும்னா ரொம்ப ரொம்ப பவர் ஜாஸ்தி தேவைங்க. நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பாக்கலாம். ஹலோ 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 வணக்கம் சார். உங்க பேரு? வணக்கம் ரம்யா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார், தேங்க்யூ சோ மச்.
நியூ இயர்லாம் நல்லா போச்சுங்களா? யா குட் தேங்க் யூ சார். உங்க நியூ இயர் எப்படி போச்சு? சூப்பரா போச்சு. ஓகே சொல்லுங்க சார், உங்க பேரு, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் ராஜேஷ் மேம், என்னோட பேரு. ஓகே. நினைக்கிறேன் கண்டிப்பா தொடர்ந்து இந்த ஷோ பாருங்க. அண்ட் நிஜமா உங்க சப்போர்ட் எப்பவுமே வந்தீங்க எல்லாருக்குமே தேவை. அண்ட் எஸ், நமக்கு ப்ராப்ளம்ஸ் நிறைய இருக்கு, அவர் சொல்றது ஒரே விஷயம் தான், பட் எல்லாமே வந்து கண்டிப்பா முடிஞ்சிருங்க அப்படிங்கறது வண்டர்ஃபுல் தாட். அண்ட் எஸ், நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், உங்க பேருங்க? எங்க பேரு அலி மேடம். ஓகே சொல்லுங்க, எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் விசாரிக்க கால் பண்றேன் மேடம். ஓகே சொல்லுங்க, என்ன சொல்றதுக்காமா கால் பண்ணிருக்கீங்க மேடம்? நான் சின்ன லவ் பண்றேன் மேடம். சரிப்பா. அந்த லவ் வந்து எப்படின்னு, அதான் லவ் பண்றேன், நான் லவ் பண்றேன், அந்த பொண்ணை லவ் பண்றது பேச மாட்டேங்குது, அதான் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்குது, பார்க்க மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. சரி, நீங்க லவ் பண்றீங்க, அவங்க லவ் பண்ணலையா? இல்ல மேடம், அவங்க லவ் பண்றாங்க, நான் பேச மாட்டேங்கிறாங்க. இது ரெக்வஸ்ட் பண்ணா நான் போகும்போது அவங்க முன்னாடி வரும்போது பேச மாட்டேங்கிறாங்க, இதுவும் ரெக்வஸ்ட் தர மாட்டேங்கிறாங்க. லெட்டருக்கு வந்தாலும் அவங்க ஓகே சொல்லிடுறாங்க. அந்த ஃப்ரெண்டு மூலமா நான் கிஃப்ட் எல்லாம் கொடுத்தேன் மேடம், அப்போ வாங்க மாட்டேங்கிறாங்க மேடம். எதுக்கு கேட்டா இந்த மாதிரி கிஃப்ட் எல்லாம் பிடிக்காது சொன்னாங்க மேடம். சரி, உங்களுக்கு என்ன பிடிக்கும் வேற சொல்லு சொன்னாங்க மேடம். அதனால உனக்கு என்ன துணிச்சா அது வாங்கி கொடுத்து சொன்னாங்க. அது மாதிரி கொடுத்தா கூட இதை ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. எதுக்கு மேடம்? அப்படியா? சரி சரி, இப்ப நீங்க வந்து அவங்க கிட்ட கேளுங்க, நிஜமாவே வந்து உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஆமான்னு சொன்னாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் நல்லா பேசுறாங்களான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா நீங்களே கேளுங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்ட்டு. ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து அவங்க கிட்ட வந்து மூவ் பண்ணலாம் அதுக்கப்புறமா, சரிங்களா? ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். எஸ், ஸோ வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருந்தோம், ஒருத்தங்க வந்து எஸ் அப்படின்னு நிறைய இந்த மாதிரி நம்ம பேசியிருக்கோம். எஸ் அப்படிங்கிறது வந்து நிஜமாவே அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒரு கிளாரிட்டியே இருக்காது. லவ், நம்ம லவ் பண்ணுறோமா இல்லையா, நிஜமா அந்த ஃபீலிங் வந்து ஜென்யூனா இல்லையா, நிஜமாவே வந்து ஒரு விஷயத்த நம்ம அக்செப்ட் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிறது தெரியாமலே வந்து ஓகே சொல்லிடுவாங்க. பட் அதுக்கப்புறம் வந்து போக போக பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல கொஞ்சம் எதாவது பிடிக்காமல் போகிறப்போ வந்து எப்படி அதை பின்வாங்கிறதுன்னு தெரியாமல், ஸோ அந்த ஒரு இஷ்டம் காட்டாமல் இருக்கிறப்போ வந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் எஸ்ங்க, நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படின்னு பேசுகிறப்போ வந்து நம்ம வாழ்க்கையில் எதிர்பார்க்குற எல்லாமே வந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கிறது கிடையாது. ஸோ அது லவ் மேரேஜாக இருந்தாலும் சரி, அரேஞ்ச் மேரேஜாக இருந்தாலும் சரி, பட் லவ்வில் என்ன நடக்குதுன்னா நமக்கும் தெரியும் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணணும், எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. பட் அரேஞ்ச் மேரேஜ்னு வரப்போ நமக்கு சில விஷயங்கள் செட் ஆகலாம், செட் ஆகாமல் போகலாம். பட் லைஃப் எப்போவுமே எப்படின்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அது ஒரு கமிட்மெண்ட். ஸோ லைஃப் எப்போவுமே வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்டிங்கில் போய் தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பிலீஃப் வந்து ரெண்டு பேருமே அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ இதை பற்றி தொடர்ந்து பேசலாம். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம், உங்கள் பேருங்க? செல்வாங்க மேடம். செல்வா, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? நான் இங்கே சத்தியமங்கலம். சத்தியமங்கலம், சொல்லுங்கள் செல்வம், என்ன சொல்கிறதுக்காக கால் பண்ணியிருக்கீங்க? நான் பிஇ மெக்கானிக்கல் பண்ணிட்டுருக்கேன் மேடம். ஓகே, எத்தனாவது வருஷம் படிக்கிறீங்கப்பா? ஃபைனல் இயர் பண்ணிட்டுருக்கேங்க. சரிப்பா, ம், சொல்லுங்கம்மா. அவங்க வந்து எம்பிஏ பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் இயர். ஓகே, வெரி குட். அப்புறம் அவங்க வந்து எனக்கு பக்கத்து ஊர் தான், ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். சரி, அப்புறம் நல்லா கேட்டுவா.
சொல்லுங்க செல்வம், கேட்டுட்டு இருக்கேன். நல்லா கேரக்டருங்க, அந்த சிக்கனமா இருப்பாங்க. சரிங்க, எதுவுமே ஓரளவுக்கு லிமிட்டா இருக்கும் எந்த ஒரு விஷயத்துலங்க. சரிங்க, அப்புறம் நான் இவ்வளோ நாள் பேசிட்டு ஜென்ரலாக பேசி ஃப்ரெண்ட்ஷிப்பாக மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தேங்க. வெரி குட். அப்புறம் இன்னைக்கு ஒரு 4 மணிக்கு கிளாஸ் விட்டு வர்றப்போ அந்த மாதிரி ப்ரப்போஸ் பண்ணனுங்க. சரிங்க, அவங்க எதுவுமே சொல்லாம திரும்பி போயிட்டாங்க. ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி சொன்னங்காட்டிக்கு நானே கொஞ்சம் அவசரப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஓகே, நாளைக்கு வரப்போ திருப்பி உங்ககிட்ட பேசுறாங்களா இல்லையா அப்படிங்கறது வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். பட் இப்போ உங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கும்ல? ரொம்ப டென்ஷனா இருக்கு. நைட் சரியாவே தூங்க முடியாதுல்ல? மேடம், இது போல எனக்கு கல்யாணம் 1 இயர் ஆகுது. ஓகே சார். என்னுடைய வைஃப் வந்து பிப்ரவரியில கல்யாணம் பண்ணோம், மார்ச்ல அவங்களோட கேரக்டருக்கே நான் கேட்டேன். ஓகே. ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும்தான். ஓகே ஓகே. நம்ம ஃபேமிலியில வந்து அவங்களுக்கு வந்து ஒரு தன்னுடைய மகள் மாதிரி பாத்துக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சின்ன வாக்குவரத்துல வந்து அவங்க வீட்டுக்கு போன உடனே ஏப்ரல்ல வந்து, அதாவது பிப்ரவரில இருந்து மே வரையும் ஒர்க் பண்ணாங்க அவங்க பெரம்பலூர்ல. ஓகே சார். அதுக்கு பிற்பாடு வந்து சரி பிப்ரவரில ரிசைன் பண்ணிட்டு வரக்குள்ள ஒரு ரிசைன் பண்ண அன்னைக்கு ஒரு பிரச்சனை பண்ணி விட்டு அங்கேயே தங்கிக்கிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு 6 மந்த் கழிச்சு ஒரு வழக்காப்பு நடத்துறதுக்காக வராங்க. எந்த ஒரு தொடர்பும் கிடையாது, ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட எதுவுமே பேசல. உடனே அதுக்கு பிற்பாடு வந்து வளைக்காப்பு ஒரே மாசத்துல அந்த 7வது மாசத்துல நடத்தி முடிச்சு அழிச்சுட்டு போயிட்டாங்க. நான் இப்ப கேக்குறேன், இனிமே எனக்கு மனசுல ஒரு மாதிரியா நடக்குமா, நீ என்ன திரும்பி வருது அப்படின்னா, என் மேல ப்ராமிஸ் பண்ணிட்டு இல்லைங்க, அது போல தான் ஒரு தடவை தான் நான் தப்பான்ட்டேன், நான் அது போல தப்பெல்லாம் பண்ண மாட்டேமா, இல்லம்மா எனக்கு மனசுல ஒரு மாதிரி, கடைசியில போகணுங்க. ஹலோ சொல்லுங்க சார். போனவங்க இது போல வந்து மகளிர் காவல் நிலையத்துல ரிப்போர்ட் பண்ணிட்டாங்க மேடம். ஓ மை காட், என்னன்னு சார்? இது போல வந்து பேரண்ட் மேல, அதாவது என்னுடைய அம்மா மேலயும் அப்பா மேலயும் ஒரு தம்பி மேல, ஒரு அவங்களுக்கு வந்து தன்னுடைய என்னோட தம்பி வந்து அக்கான்னு ஒரு நிலைமையில வச்சிருந்தான், ஃபாதர் வந்து தன்னுடைய மகளா நினைச்சிருந்தாங்க, அம்மா வந்து தன்னுடைய, ஏன்னா என்னுடைய சிஸ்டருடைய போர்ஷன்ல அவங்களை இது போல வச்சோடனே காலையில 6 மணிக்கு போனார்னா நைட் 10 மணி தான் வரும். அப்படி இருக்குல்ல மகளிர் காவல் நிலையத்துல இது போல ஒரு, அதாவது அப்பா வந்து இப்படி சொன்னதுல இருந்து மனசு கஷ்டமா இருக்கு. அதுக்கு பிற்பாடு வந்து மகளிர் சுயநலம், சுயநிதி சமூக நலம் துறை இருக்கு இல்லைங்களா, வட்ட கலெக்டர், அங்கேயும் அங்கேயும் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. அங்க வந்து எனக்கு வந்து என்னுடைய பொருள் தான் வேணும் அப்படின்னு சொன்னோடனே, சரிம்மா இப்ப நான் வந்து கல்யாணம் பண்ணேன், எனக்கு வந்து நீ வந்து என் வீட்டுல ஒரு 10 நாள் கூட நீ வந்து வாழல, இப்ப வந்து நீ வந்து பிரெக்னன்சியா இருக்கிற, சரி என்ன வேணும் உனக்கு, என்ன பிடிக்கலன்னு சொல்லியிருந்தா நான் அப்பயே நான் டைவர்ஸ் கொடுத்துருப்பேன், எழுதி கொடுத்துருப்பேன், நீ மட்டும் போய் ஏதோ ஒண்ணு போன திருப்பி வந்த திருப்பி போன திருப்பி வந்த, இப்ப வந்து லாஸ்டா வந்து ரிலேட்டிவ் மூலமா வந்து எனக்கு என் குழந்தைக்கு எனக்கு அப்பா வேணும், நான் அவரு கூட தான் வாழ்வேன், ஆனா நான் அவங்க வீட்டுக்கு வரமாட்டேன். என்ன மேடம், என்ன மேடம் பண்ணலாம்,
அதாவது எனக்கு எனக்கு வந்து எந்த ஒரு பழக்கமும் கிடையாது, ட்ரிங்க்ஸ் ஸ்மோக்கி எப்படியும் எந்த ஒரு பழக்கமும் கிடையாது. ஸோ அவங்க அவங்க அவ வந்து என்ன சொல்றது, அவங்க வந்து அவங்க மம்மி பேச்சு கேட்டுட்டோ, அவங்க சித்தி பேச்சு கேட்டுக்கிட்டோ, ஒரு எப்படி ஒரு மகளிர் காவல் நிலையத்தில் ஒரு சமூக துறையில போய் கம்ப்ளைண்ட் பண்ணி ரொம்ப அதாவது ரொம்ப மனசோட மனச்சலோட நிறை பண்ணிட்டாங்க. எங்க அப்பா கிட்ட சொன்னா நாளைக்கு வந்து இன்னைக்கு இது போல கம்ப்ளைண்ட் நான் மகளா நினைச்சேன், இன்னைக்கு இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணோம், நாளைக்கு வந்து ஒரு எதனா ஒண்ணு கீச்சுட்டு போயிட்டாங்கன்னா இப்ப இந்த சமுதாயத்துல என்னால வாழ முடியாது. ஏன்னா எங்க இதுல எல்லாமே கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான், எல்லாம் தெரிஞ்சவங்கன்னா யூயோ தம்பி நீ அப்பாவுக்கு வந்து இது போல நிலைமையெல்லாம் இருக்கக்கூடாது, இந்த பொண்ணெல்லாம் வாழாதுப்பா அப்படி இப்படின்னு. ஏன்னா எனக்கு என்ன கிட்டத்தட்ட 30 வயசு ஆகுது மேடம், என் மேல ஒரு சின்ன ஒரு கேள்வி கூட வச்சது கிடையாது. ஒரு ஃப்ரெண்டா எனக்கு வந்து இந்த பிரிவுல வந்து எனக்கு ஒரு பேரண்ட் அது போல பேரண்ட் கிடைச்சி நான் வந்து மதிச்சு ரொம்ப நான் கடவுளா நினைக்கிறது என்னுடைய பேரண்ட் தான். அப்படிப்பட்ட பேரண்ட் வந்து போல செஷன்லயும் சமூகத்துறையிலயும் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க மேடம், அனுபவிக்கிறீங்க, நிஜமா எவ்வளோ ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப கிளியராகவே தெரியுது. ப்ளீஸ் கொஞ்சம் டைம் எடுங்க, நீங்கள் நல்லா உட்காந்து யோசிங்க, பிகாஸ் லைஃப் இஸ் ஜஸ்ட் நாட் தட் ஈஸி. நீங்கள் வந்து அவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்கிறீங்க, பட் அது எந்த அளவுக்கு போய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சாலும் அது ஏன் அவங்க கொடுத்தாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் அவங்கக்கிட்ட பேசி பாருங்க. எதனால வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு அவங்க கூட வாழணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்கன்னா வந்துட்டு வந்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக வந்து உங்களோட வீடு கூட வந்து இட் இஸ் நாட் அ பிக்னிக் சென்டர். ஸோ கண்டிப்பாக இப்படி ஒரு லைஃப் வந்து உங்களுக்கு தேவையா அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க. அண்ட் மேபி அவங்க அம்மா பேச்சை கேட்டு இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அப்படிங்கிறவங்க ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் தான் நம்ம கூட வர முடியும். ஸோ கடைசி வரைக்கும் நம்மளோட லைஃப் பார்ட்னர் மட்டும்தான் நம்ம கூட வர முடியும். அவங்களோட லைஃப்பில் என்ன எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது, எதனால வந்து இவங்க பிஹேவ் பண்ணுறாங்க, ஸோ நீங்கள் ரெண்டு பேரும் எந்த மாதிரி இது ஒர்க் அவுட் பண்ண முடியும் அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு கொஞ்சம் நல்லா அவங்க கிட்ட பேசி பார்த்து ஒரு நல்ல முடிவு எடுங்க. நிஜமாவே சார் ஐ திங்க் இன்னைக்கு உங்ககிட்ட பேசினதுல நிஜமா அவங்க வலி என்னன்னு எனக்கு புரியுது. அண்ட் எனிவேஸ் வாட் எல்ஸ் குட் ஐ சே, இண்டியா சங்க நம்ம பேசிட்டு இருக்கிற மாதிரி ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது எவ்வளோக்கு எவ்வளோ சந்தோஷத்தை கொடுக்குமோ, எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நமக்குள்ள ஒரு திருப்தி ஒரு ஆனந்தத்தை ஏற்படுத்துமோ அதே அளவுக்கு வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரே விஷயம்தான். நமக்கு ஒரு உண்மையாக நம்ம கூட ஒருத்தங்க இருக்காங்க, நம்மளை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருக்காங்க, நம்மளை லவ் பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பண்ணுற ஒரு ஒரு விஷயமே வந்து அவங்களால அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். நம்ம வந்து தப்பே பண்ணியிருந்தா கூட, இன்கேஸ் பண்ணியிருந்தா கூட அதை வந்து விட்டு கொடுத்து நம்மளை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற ஒரு பெரிய ஒரு மனசு வந்து லவ் பண்ணுற இடத்துல நமக்கு கிடைக்கும். ஸோ நம்ம மேக்ஸிமம் யாரையும் ஹர்ட் பண்ணாமல் அட்லீஸ்ட் நம்ம வந்து நம்ம கணவனோ மனைவியோ சார்ந்த அவங்களோட பெற்றோர்களை வந்து பெரிய அளவு வந்து நம்ம துன்பப்படுத்தாமல் அண்ட் அவங்க ரொம்ப நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு வேறு மாதிரி அதை சொல்லி எடுத்து புரிய வச்சு ஒரு மாதிரி ஜென்டலாக ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு கொண்டு போனோம் அப்படின்னாலே வந்து லைஃப் ரொம்ப நல்லாயிருக்கும். பேசிக்காக எல்லா இடத்துலையும் எங்கே பிரச்சனை ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஈகோ அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்குது. நான் ஜெயிக்கணுமா இல்லை நீங்கள் ஜெயிக்கணுமா அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டார்ட் ஆகிறப்போ தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு ஆரம்பமாக இருக்குது. ஸோ அந்த ஈகோ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொஞ்சம் தூரம் போட்டு நமக்கு ரொம்ப நிறைய கோபம் வரப்போ வார்த்தைகளை கம்மி பண்ணோம் அப்படின்னாலே லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ 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 வணக்கம், உங்க பேருங்க? மேம் என் பேர் செல்வகுமார். நல்லா இருக்கீங்களா மேம்? நல்லா இருக்கேம்மா, தேங்க் யூ சோ மச். நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ நல்லா இருக்கேன் மேம். ஓகே, செல்வகுமார் எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் சேலத்துல இருந்து பேசுறேன். ஓகே தம்பி, என்னப்பா பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? நான் ஜெராக்ஸ் மிஷின் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே ஓகே பா, சொல்லுங்க என்ன சொல்றதுக்குமா கால் பண்ணிருக்கீங்க? மேம் நானும் என்னோட பிரதர்னா ஓன் பிரதர் கிடையாது. சரிப்பா. ரெண்டு பேரும் ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் மேம். அவர்கிட்ட பேசினாலே எங்க மேனேஜர் வந்துட்டு ஏன் அவர்கிட்ட பேசுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் சண்டை உண்டு பண்ணி தனித்தனியா பிரிச்சு வச்சிடறாங்க மேம். அது போய் அண்ணா கிட்ட சொன்னா இந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு அப்படி சொல்லியும் அண்ணா இருந்துட்டு இல்ல சும்மாதான் பண்றாங்க போல அப்படின்னு சொல்லிட்டாரு.
அண்ணா வந்து அவர் பண்ற பிளான்லாம் பார்த்தா எங்க அண்ணா வந்துட்டு வேற ஒரு கம்பெனிக்கு வந்து கூட்டிட்டு போற மாதிரி ஒரு பிளான் பண்றாரு. சரி, அது அண்ணா கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியல. மேனேஜர்கிட்ட போய் பேசினா சண்டை வந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஓகே ஓகே, அதான் அண்ணா கிட்ட என்ன சொல்றதுன்னு புரியல. ஓகே, என்னத்துக்காக உங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்துறாங்க? ரெண்டு பேரும் எதுக்கு ஒண்ணா இருக்கீங்க, ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. ஓகே ஓகே, அவரையும் வேற கம்பெனிக்கு ஆக்சுவலி என்ன என்ன கரெக்டான பிரச்சனைப்பா? இப்போ நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிறது மத்தவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கறது ஃபீல் பண்றீங்களா? ஆமாங்க மேம், அப்படிதான். ஓகே ஓகே, சரி, இன்கேஸ் அவர் வேற கம்பெனிக்கு மாறி போனாலும் உங்க ஃப்ரெண்ட் நீங்க பேசிக்கிறது உங்க ஃப்ரெண்ட்ஷிப் எப்பவுமே இருக்கும் இல்லையா? எனக்கு தெரிஞ்ச எனக்கு நல்ல ஞாபகம், என் கூட பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட பேசிட்டே இருந்தோம்னா டீச்சர்ஸ் ரெண்டு பேரும் பிரிச்சு வச்சிருவாங்க. சோ ஓகே, தட் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். நம்ம நெக்ஸ்ட் ஃப்ரெண்ட் என்ன சொல்றாங்க பார்க்கலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம் மேம். வணக்கம் சார், உங்க பேர்? ராஜேஷ். இப்போ ஜஸ்ட் கால் பண்ணேன், கட்டா இருந்து கால். எஸ் ராஜேஷ், சொல்லுங்க. ஓகே மேம், ஐ திங்க் உங்க பின்னாடி ரொம்ப நிறைய வெஹிக்கிள்ஸ் இருந்து உங்க சிக்னல் அப்படியே கட் ஆயிருச்சு. எல்லாரும் வந்து லவ் பண்ணதோ சாதாரணமா இப்ப நினைச்சிட்டு இருக்காங்க. இப்ப நிறைய பேர் பாப்பாங்க, எல்லாருக்கும் தெரியணும் தான் இதை சொல்றேன். சும்மா ஒரு பேசணும், பழகணும், ஒரு அஃபெக்ஷனால பண்றாங்கன்னு நினைக்கிறேன். பார்த்து அப்படியே கொஞ்ச நாள் ஆயிடும், அவங்க தெரிஞ்சு போய் கல்யாணம் பண்ண போயிடுறாங்க. ஆனா அந்த மாதிரி யாரும் இருக்க கூடாதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா அது ரொம்ப வலி எனக்கு, ரொம்ப ரொம்ப உணர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு நான் சொல்றேன். ஒரு பொண்ணா இருக்கட்டும் பையனா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் மனசு நடந்தது வேறதான். ஏன்னா சுயநலத்துக்காக யோசிக்கிறது நம்ம நம்ம யோசிக்கிறது எப்படியும் தப்பா கூட இருக்கலாம். மனசு நடந்தது ஒண்ணுதான், இதுதான் டிசைட் பண்ண, இதுதான் லைஃப் லாங். பாதி வரைக்கும் அந்த ஒரு விஷயம் அப்படியே இருந்துட்டே இருக்கும் வலிக்கும். நான் ஒரு பொண்ணை ரொம்ப செஞ்சு வேலை பண்ணேன், ஆனா அவங்க வேற கெஸ்ட், நான் வேற கெஸ்ட். ஆனா தெரிஞ்சு எல்லாம் பேசி நான் இப்போ லவ் பண்ண போய் எனக்கு வயசு 17, எனக்கு 28. நான் அப்போ பண்ணது ஒரு அஃபெக்ஷன் கொடுக்கலாம், அவ்வளோ அழகா இருக்கா, ஜஸ்ட் ஒன் இயர் டிஃபரெண்ட், ஒன் இயர் ஸ்கூல், ஒரே குரூப் ஒரு அஃபெக்ஷன் தான் பண்ணேன். ஆனா கொஞ்சம் ஆக ஜஸ்ட் ஒரு மெச்சூர் ஆக நாங்க ரெண்டு பேரும் நல்லா புரிஞ்சுட்டு நல்லா தான் பண்ணோம். அப்புறம் ஹைதராபாத் திருப்பதியில காலேஜ் ஸ்ட்ரீட்னு ஒரு நர்சிங் பண்ணான். ஆனா அங்க ரெண்டு பேருமே வாணியம்படி காலேஜ்ல நர்சிங் பண்ணான். நான் சென்னை வந்துட்டு படிச்சு ஒர்க் பண்ணேன், அப்படியே இங்கே இருந்துட்டேன் சென்னையில. ஒரு 10 வருஷம் ஆயிடுச்சு நான் இங்க வந்து, ஆனா வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு வந்துருவேன். அப்போ வந்து இப்ப படிச்சு முடிச்சுட்டு ஒரு 4 இயர் ஆயிடுச்சு, அவ்வளவு படிச்சு முடிச்சு ஒரு 4 இயர் ஆயிடுச்சு. அப்புறம் நானே இங்க வந்து தாம்பரத்துல தான் ஒரு தாம்பரத்து ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணிட்டு நான் தான் ஜாப் வாங்கிட்டு நான் தான் ரூம் ஸ்டே பண்ணதுக்கெல்லாம் நான் அவன் உன்னோட தங்கச்சின்னா அவங்க ஃப்ரெண்டு, ரெண்டு பேரும் ரூம்மேட் தந்து தங்க வச்சு நான் இருக்கிற ஊர்ல தான் ரூம்மேட் தந்தேன். ராஜேஷ், நான் உங்ககிட்ட போன வாரத்துக்கு முந்தின வாரம் பேசினேன். போன வாரம் கரெக்ட். எஸ், ஜஸ்ட் அப்போ ரொம்ப ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கல, அட்லீஸ்ட் அப்ப விட பெட்டரா இருக்கீங்களா? புரியல, அப்ப விட கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றீங்களா? உண்மையா இருந்தா தப்பா நினைச்சா காரணமா இருக்கலாம். வெள்ளிக்கிழமை
ஃபர்ஸ்ட் டைம் அவளுக்கு ஒரு கிஃப்ட் வாங்கினேன், அது தரணும், சில விஷயம்லாம் நான் எழுதி வச்சிருந்தேன், அதெல்லாம் தரணும் தான் போனேன். நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வந்த எதுவுமே பண்ணாம அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணேன். அவ ஃபர்ஸ்ட் லவ் பண்ண, எல்லாருக்குமே ஏன் சொல்றேன், லவ் பண்ணதுக்கு முன்னாடி எப்படினா யோசிச்சிடலாம், அவள் கெட்டவளா நல்லவளா, நான் ஜாப் ஒரு பையன் ஜாப்ல இருக்கானா, வசதியா இருக்கானா, வேற கஷ்டம் எதனா யோசிச்சிடலாம். ஏன்னா அப்ப யார் யாருன்னு தெரியாது, சும்மா இன்டராக்ஷன் தான். ஆனா லவ் பண்ணதுக்கு அப்புறம் என்ன வேற என்ன ப்ராப்ளம், சந்தேகப்பட்டாலும் சாக நிலம் வந்தா கூட ரெண்டு பேரும் பிரிய கூடாது. கரெக்ட் 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 ராஜேஷ், இது வந்து உங்களுக்கு இவ்வளவு வலி இருக்கிறதுனால தான் நீங்க வந்து இந்த அளவுக்கு வந்து பேசுறீங்க. கண்டிப்பா லவ் பண்ணிட்டு ஒரே நாள் வாழ்ந்தா கூட வாழ்ந்து செத்துறோம் ரெண்டு பேரும். ஓகே சார், சூப்பருங்க. சோ இந்த 2015 வந்து நீங்க எல்லாத்தையும் ஓரளவுக்கு மறந்து உங்க லைஃப்ல வந்து நீங்க சொன்னீங்கல்ல உங்க அப்பா அம்மா வந்து பொண்ணு பாக்குறாங்கன்னு சொல்லிட்டு, இந்த இயர் கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்ல லைஃப் அமையணும்னு வாழ்த்துக்கள். அவளோட அதோட முடிஞ்சு, அவங்கள்ட்ட முடிஞ்சு போச்சு. ஆனா இதுக்கப்புறம் லவ் பண்ணுங்க உண்மையா இருக்கும் நான் சொல்றேன். நான் சும்மா பார்த்தோம் பழகணும்னு போனா யாரும் ஒருத்தரான உண்மையா தான் இருந்தாங்க, அந்த வழி ரொம்ப கஷ்டமா இருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா உணவு இப்ப கூட அந்த உணவு சாப்பிட கூட முடியாது. எல்லா இடத்துலயும் அவதான் தெரியுவா, ஏன்னா என் கூட எல்லா இடத்துலயும் அதான் இருந்தது. சின்ன சின்ன விஷயம் கூட அது இல்லாம இருக்க மாட்டேன், நான் இல்லாம அதுவும் இல்ல, அப்படி எல்லாம் இருந்து இன்னைக்கு என் கூட இல்லாத மூலம் நான் தனியாலதான் தேடுறேன். எனக்கு எவ்வளவு ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு எல்லாரும் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் நல்ல சர்க்கிள், எவ்வளவு சப்போர்ட்டிவ் எல்லா ஃப்ரெண்டும். அவங்க எல்லாம் கூட இருந்தனா எனக்கு தனியா இருக்க மாதிரி ஏன் ஃபீல் தருதுன்னா, நான் அவ்வளவு எனக்கு நான் அவ்வளவு நேசிச்சிருக்கேன், கண்டிப்பா அவ்வளவு பிடிக்கும். ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவ்வளவுதாங்க, ஏன் இப்படி இருக்க அவ்வளவு ஃபீல் பண்ணானுங்க. ஆனா எனக்கு புரியுது, எனக்கு எல்லாரும் சப்போர்ட் இருக்காங்கன்ட்டு. ஆனா எனக்கு என் கூட வாழ போறோம் எனக்காக இருந்தோம் இல்லையா அப்படின்னு எனக்கு கஷ்டம். ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப கரெக்டா, ரொம்ப உண்மையான விஷயங்கள் நிறைய பேசுறீங்க நீங்க. எனக்கு அவ்வளவு ஃபீல் இப்ப கூட, ஆனா எனக்கு கல்யாணம் கூட என் வயசுல சொல்லிடுவோம், நான் மறக்க மாட்டேன் அவளை, உண்மையே சொல்றேன். அதெல்லாம் எப்பவுமே பொய்யா இருந்த வாழ்க்கை நல்லா இருக்காது, என்னால யாரும் சொல்றது நாம உண்மையா இருந்துடலாம். சூப்பர், ஓகே. எப்பவுமே அப்படி நான் இந்த ப்ரோக்ராம் பண்ற எல்லாருக்குமே சொல்றேன், என்னோட ஏஜ் பர்சனும் சரி கஷ்டமா இருக்க இந்த ப்ரோக்ராம பாப்பாங்கன்னு நினைக்கிறேன், கண்டிப்பா பாப்பாங்க. கண்டிப்பா கண்டிப்பா, ஏன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ப்ரோக்ராம் இது. ஓகே, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச் ராஜேஷ். அண்ட் கண்டிப்பா வந்து உங்களோட லைஃப்ல வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நல்லதா அமையனோட வாழ்த்துக்கள். தேங்க்யூ சோ மச் ஃபார் காலிங். தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. எஸ் எஸ் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்னைக்கு இந்த ஷோ இங்கேயோட முடியுது. அண்ட் நெக்ஸ்ட் வீக் நான் உங்களை சந்திக்கிறேன். ஸோ அது வரைக்கும் இட்ஸ் பை பை ஃப்ரம் ரம்யா.